வரலாம், இல்லைனா வந்து யாருக்கு இருக்கும் பிரச்சனை அதிகமாக வரும் இல்லை சுமூகமாக இருக்கும் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக இப்போது நம்பர் ஒன்னே எடுத்துக்கிறோமே, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட எல்லா நம்பரையும் இணைக்கலாம், ஒரு நம்பரை தவிர்த்து இவங்களுக்கு வந்து எயிட்டை கொஞ்சம் இணைக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இப்போ ஒரு சின்ன டவுட், இப்போ ஒன்னு சொல்லும் போது இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவங்களா, ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு, இதுல மக்கள் நிறைய பேர் அந்த சந்தேகங்கள் வரும். ஒன்னு பத்தொன்பது, ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு, இந்த தேதிகள்ல பிறந்தவங்க, அது எந்த மாசம் வேணாலும் இருக்கட்டும் எந்த வருஷம் வேணாலும் இருக்கட்டும், பொதுவாகவே இந்த தேதியில பிறந்திருக்காங்க, பர்த் டேட் இந்த தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா நம்பரையும் திருமணம் செய்யலாம். அவங்களுக்கு டூ ஒத்து வரும், த்ரீ ஒத்து வரும், அவங்க கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய திருமணம் என்னன்னா எயிட்டோட பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். நம்பர் நைன், அதாவது இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதிகளில் பிறந்தவங்கள திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று உள்ள ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தம்பியோ யாரோ ஒரு இந்த காம்பினேஷனில் சிப்ளிங்ஸ்லேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் நம்பர் நைன்லேயும் ஒருத்தர் நம்பர் டூலேயும் இருந்தாலே பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் கேட்டு பாருங்கள் சண்டே எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு பேருக்கும் அப்படியே ரொம்ப குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும், இவங்க கேரக்டருக்கு அப்படியே நேர் மாறான ஒரு கேரக்டரில் உள்ளவங்க தான் இது இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற நம்பர்ஸ் பண்ணலாமா, நான் தாராளமாக பண்ணலாம், டூங்கிற நம்பர் எயிட்டுங்கிற நம்பரை கூட திருமணம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்லியாக தாராளமாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அந்த வண்டி ஓடிடும் எப்படியாவது அந்த அந்த வந்து அந்த திருமணங்கிற அந்த பந்தம் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து மூணு, இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது சிக்ஸ், ஆறாம் நம்பரில் இருக்கிறாங்க, அந்த மூணுனா மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவங்க, முப்பதில் பிறந்தவங்க இவங்க எல்லாரும் ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க, ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மாதிரி தேதிகளில் பிறந்தவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று எடுத்துக்கலாம், இவங்க வந்து ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்கள தாராளமாக திருமணம் செய்யலாம், அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்கள தாராளமாக திருமணம் செய்யலாம். அதேமாரி நாலு, நாலு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு, அதாவது நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இதில் நம்ம எல்லாரும் பார்த்து பயந்துக்கிற ஒரு விஷயம் என்ன சார், பதிமூணாம் தேதியில் ஒருத்தர் பிறந்துட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு கோஸ்ட் நம்பர்னு சொல்கிறாங்களே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அதை அவாய்டே பண்ணிடுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நாடுகளில் பன்னெண்டாம் நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணுங்கிற ஃப்ளோரே இருக்காது, ஒரு பில்டிங்கே இருக்குதுன்னா தேர்ட்டீன்த் ஃப்ளோர் இருக்காது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுவெல் ஏன்னு இருக்கும் இல்லை டுவெல் பின்னு இருக்கும், அவங்க அப்படிதான் அந்த ஃப்ளோரே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை சார், நான் கூட இப்போ ரீசெண்டாக மும்பையில் அது ஒரு இடத்துல வந்து ஹோட்டலில் பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஸ்டார் ஹோட்டல் அங்கேயும் வந்து தேர்ட்டின்ன்றது அந்த நம்பரே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்க, ஃப்ளைட்லேயும் அந்த தேர்ட்டின்ற சீரீஸ் இருக்காது இல்லாமல் அது வந்து அவங்க வெஸ்டர்னைஸ்டாக வந்து அவங்க அந்த வெஸ்டர்ன் கான்செப்டில் அதை ரொம்ப நம்புறாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. சரி, அப்போ அந்த மாதிரி மேரியில் தானே ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ரியலி ட்ரூ 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 சார், ட்ரூ ட்ரூனே நாலு தடவை போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தேங்க்யூ தேங்க்யூ. இது நம்ம நம்மளோட ரிசர்ச் இந்த ஆராய்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி, நம்ம குருநாதர் அவங்களோட ஆசீர்வாதம் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் பண்ணேன் நான் சொன்னேன் அப்படிங்கிறத விட அவங்க கொடுக்குற ஆசீர்வாதம் தான் இது, ரைட். இன்னைக்கு வந்து அப்புறம் நம்ம இப்போ த்ரீ பேசிக்கிட்டு இருந்தோம், ஸோ சாரி ஃபோர் பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபைவ், அதாவது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவங்களை தாராளமாக திருமணம் பண்ணலாம், ஆறு இருக்கிறவங்களை திருமணம் பண்ணலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நம்பர் என்னென்னா ஏழு, ஏழாம் தேதியில் பிறந்தவங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏழு ஆகட்டும், ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளில் பிறந்தவங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஃபோர் அண்ட் செவன் ஒருத்தரோட பர்த்லேயே அந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தரோட டேட்டில் வெறும் நாலு இருக்குது, மந்தில் வந்து ஏழா, அதாவது நாலாம் தேதி ஏழாவது மாதத்தில் பிறந்தவங்களை பாருங்கள், நிச்சயமாக லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவங்களுக்கு இந்த அப்பும் பயங்கரமாக இருக்கும், டவுனும் பயங்கரமாக இருக்கும், இடர்பாடு பயங்கரமாக இருக்கும். அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தா நம்மளால ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ அடிபட்டு லைஃப்பில் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க, பட்டுக்கிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க பாட்டு எதிர்நீச்சல் போட்டு லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அதாவது டெட்லி காம்பினேஷன் சொல்லுவேன், இந்த நாலு ஏழு இணைக்கிறது இணைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிறோம், ரொம்ப நல்ல நம்பர் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது, அஞ்சாம் நம்பர் நல்ல நம்பர் தான், அது ஒரு நம்பராக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயே அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி
அஞ்சாம் தேதி அஞ்சாவது மாதம் வருஷமும் கூட்டினோம்னா அஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம கேட்கவே வேண்டாம், அவங்களுக்கு போராட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நம்பர் காம்பினேஷன் இருக்கிறவங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ போராட்டத்தை தாண்டி தான் அவங்க லைஃப்பில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு 2-5 இருக்கிற வரைக்கும் லிமிட்டடாக இருக்கும். அஞ்சாம் தேதியில் பிறந்திருக்கேன், அஞ்சாவது மாதத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா ஓகே. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க 1 நம்பரில் பிறந்தவங்கள தாராளமாக திருமணம் பண்ணலாம், 2 நம்பரில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணலாம், 3-4 கூட ஓகே தான். இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, 7 கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இவங்க. மற்றபடி 8 நம்பரில் பிறந்தவங்களையும் இவங்க திருமணம் பண்ணலாம், 9 நம்பரில் பிறந்தவங்களையும் இவங்க திருமணம் பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். 6 கூட இவங்களுக்கு வந்து 50-50 தான் நான் சொல்லுவேன், அப்படியே ரொம்ப குவைட் ஆக்டிவ் நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி 6 நம்பரில் பிறந்தவங்க இவங்க எல்லா நம்பரையும் திருமணம் பண்ணலாம், எக்ஸப்ட் 3 அவாய்ட் பண்ணிக்கலாம் இவங்க. அதே மாதிரி 7 நம்பரில் பிறந்தவங்க, 7 நான் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்க, இவங்களுக்கும் எல்லா நம்பரும் ஒத்து வரும். 9 நம்பரை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னா கூட அவங்கக்கிட்ட கொஞ்சம் இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம்னு வரும்போது நிச்சயமாக 7 நம்பரில் இருக்காங்க அப்படின்னா இவங்க 4 நம்பரையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது, 9 நம்பரையும் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு க்ரோத் கொடுக்காது. ஆக்சுவலாக 7 நம்பர் ரொம்ப நல்ல நம்பருங்க, க்ரோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஜெட்டி வேகத்தில் இருக்கும் க்ரோத்து. ஆனால் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்க க்ரோத்தை ரொம்ப பாதிக்கும். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இவங்க தாராளமாக வந்து 2 நம்பரை அழகாக பண்ணலாம், 3 நம்பர் பண்ணலாம், 5 நம்பர் பண்ணலாம், இந்த மாதிரி நம்பர்ஸை இவங்க திருமணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8 நம்பர் இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டயத்தில் இன்றைக்கி 8 8 மாதம் வருஷத்தை கூட்டிங்கனாலும் இன்றைக்கி 8 வரும், 2024 ரொம்ப ஒரு ஹைப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைமில் தான் நம்ம இன்றைக்கி இந்த லைவை கொடுத்துட்ருக்கோம். 8 நம்பர் அப்படின்னாலே எல்லோரும் பயந்துக்குவாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு கார்மிக் நம்பர், ரொம்ப கர்மா உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு செஷனில் அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பேசலாம். ஏன்னா அந்த 8 நம்பரை வச்சு மட்டும் நம்ம ஒரு செஷன் பண்ணலாம், அந்தளவுக்கு அதுக்கு அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 8 நம்பரில் இருக்கிறவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம், ஆனால் லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிச்சே தீர்வாங்க. அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டிங்க அப்படின்னா அந்த தப்பு உங்களோட தான். அவங்கள சாதாரணமாக மட்டும் இடம் போடக்கூடாது. ஒரு நாள் அவங்க என்ன இலக்கை நினைச்சாங்களோ அதை அடைஞ்சு தீர்ந்துட்டு தான் இந்த லைஃப்பை வந்து இந்த லைஃபுக்கான பர்பஸ் அவங்க முடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான நம்பருக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான நம்பரான 9 அந்த மாதிரி நம்பரை இணைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப பேர் இது இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான நம்பர், அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் இருக்கிறப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக வேலை செய்யுதுங்க அந்த இடத்துல. அதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமே. ஒன்றுத்துக்கு ஒன்று ஓவர் ரைடு பண்ணாமல் தன்னை ஆளணும் கட்டி ஆளணுங்கிற அந்த நினைப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்டாக போகிறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இந்த 2 தம்பதிகள் இருக்காங்க. ஒருத்தர் 8 இன்னொருத்தர் 9 சிசிலையும் இருக்காங்கன்னா ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் 9-9-18-27. பெரிய பணக்காரங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறவங்க, இராணுவத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் பிறந்திருப்பாங்க. அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற இடத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் 9-18-27 பிறந்திருப்பாங்க. இவங்களை வந்து எல்லா நம்பரும் இவங்க திருமணம் பண்ணலாம். இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே நம்பர் 2 தான். கொஞ்சம் 7 அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 2 வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட்லி குவைட் ஆப்போசிட். 2, 20, 11 அது என்ன காம்பினேஷனில் இருந்தாலும் இவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ மோசமாக இருக்கும். இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக இருக்காது. அது ப்ராக்டிக்கலாக பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி எல்லா நம்பருக்கும் உண்டான இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போடலாம். ஓகே, பார்த்துருக்க நேயர்கள் இந்த லைவ் எப்படி இருந்துச்சு, ஐ மீன் இந்த சொல்லிக் கொடுத்த இந்த நியூமராலஜி விஷயங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கேட்டிருக்காங்க சாய் சிவா 65 அப்படின்ற இடத்துலேருந்து, சார் 4 and 4 காம்பினேஷன் எப்படி இருக்கும்? அவங்க கேட்க வந்ததே இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்டிருக்கலாம். 4 and 4 அவருக்கு தேதி மந்த்தில் 4 and 4 இருக்கா, இல்லை அவர் 4 தேதி அவர் மனைவி 4 அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்னா சேம் சைடு கோல்டுன்னு சொல்லுவேன். இவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் அந்த பக்கமும் நினைப்பாங்க. இப்போ இவர் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைச்சா அவங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா சில இடத்துல இந்த கருத்து மோதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. சேம் சைடு கோல்டுன்னு சொல்லுவோம். இவங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம எப்படியோ நம்மளை போல தான் நம்மளோட பார்ட்னரும் மிரர் இமேஜ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாலே போதும், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க.